மிசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் இருபத்தஞ்சில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தினால இந்தியா முழுமைக்கும் இந்த மிசா சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டிலையும் இந்த மிசா சட்டம் காரணமாக முகாந்திரமே இல்லாமல் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க அதில் பெரும்பாலானோர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாகவும் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி அமல்படுத்தப்பட்ட மிசா சட்டம் தமிழ்நாட்டில் ஆறு மாத காலம் அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை ஏன்னா இங்கே கலைஞரோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்த நேரம் அவர் மிசாவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்ததுனால இங்கே மிசா சம்பந்தமான எந்த விஷயங்களும் இங்கே அமல்படுத்தப்படவோ இல்லை அது தொடர்பான கைதுகளோ இங்கே நடைபெறவே இல்லை ஆனால் ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அன்னைக்கு கலைஞரோட ஆட்சி கலைக்கப்படுது அதன் பிறகு மிசாவோட தாக்கம் தமிழகத்தில் ரொம்பவே கொடுமையாக இருக்குது கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக தமிழ்நாடும் பதிவாகுது அவசரநிலை நிலை அமல்படுத்தப்பட்டு தமிழகமே பெரிய நெருக்கடிக்கு உள்ளானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது தொடர்பாக இப்போ பல கேள்விகள் எழுப்பப்படுது அதில் ரொம்பவே முக்கியமான கேள்வி இப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது இதற்கு பல்வேறு தரப்புலையும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு சென்னை நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக இருந்த சந்துரு அவர்களே இஸ்மாயில் கமிஷன் படி ஸ்டாலின் அவர்கள் மிசா கைதியாக தான் இருந்திருக்காரு இதற்கு தக்க ஆவணங்கள் இருக்கு இதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில் அப்போ களத்தில் இருந்த செய்தி நிருபர்கள் எப்படி செய்தி சேகரிச்சாங்க இந்த கேள்விக்கு அவங்க சொல்ற நேரடி சாட்சியங்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு செய்தி இன்னொருவரை சென்றடையிறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிதா இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு ஒரு செய்தி நிகழ்ந்த சில மணித்துளிகள்லையே ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமா உலகம் முழுமைக்கும் அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுது இவ்வளோ ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒரு செய்தி பெரிய அளவில் பரப்பப்படுது ஆனால் இந்த செய்தி எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அதில் என்ன சர்ச்சைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஆனால் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது மிக எளிமையா இருக்கு ஆனா அந்த காலகட்டத்துல அவ்வளவு எளிதானது அச்சு ஊடகங்களை நம்பியே பெரும்பாலான செய்திகள் இருந்தன மக்களுக்கு மறுநாள் தான் அந்த செய்தி போய் சென்றடைற சூழல் இருந்துச்சு ஆனா இந்த அவசர நிலை சமயத்துல அச்சு ஊடகங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகப்பட்டுச்சு ஏன்னா மிசா சட்டத்துக்கு அப்புறம் பத்திரிகைகளுக்கு தணிக்கை கொண்டு வரப்பட்டுச்சு அதாவது இன்னைக்கு எப்படி ஒரு சினிமாவை ஒரு தணிக்கை குழு பார்த்துட்டு இந்த காட்சிகள் இடம்பெறணும் இந்த காட்சிகள் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பத்திரிகையை பார்த்துட்டு இந்த செய்திகள் தான் இடம்பெறணும் இந்த செய்திகள் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்க அது முக்கியமா ஆளுங்கட்சிகள் என்ன கொண்டு வந்துருந்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான எந்த செய்திகளுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீர்க்கமாக இருந்தாங்க அன்று செய்தி சேகரித்த பத்திரிகையாளர்கள் இந்த தணிக்கையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட அனுபவத்தை என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து எமர்ஜென்சி எதிர்த்த காரணத்தால அவரை டிஸ்மிஸ் பண்ண கையோட ராவோட ராவா நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க அது உடனே நாங்கள் செய்தியாளராக போய் கேட்குறோம் யார் அரெஸ்ட் பண்ணாங்க எங்கே பண்ணாங்க எங்கே அடைச்சி வச்சுருக்கிறாங்க எந்த கேள்விக்கும் எங்களுக்கு பதில் இல்லை அதையும் தாண்டி ஆஃப் ஆஃப்டர் ரெக்கார்டாக அந்த அரஸ்ட்டாகி போய்ட்டு உங்களுடைய வீட்டில் போய் தகவலை தேவை வச்சு எழுதுறதுக்கு வரும்போது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ எங்களுக்கு ஃபோன் வரும் அப்போ வந்து இந்த சென்சார்ஷிப்புங்கிறத டிக்ளேர் பண்ணி அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் எந்த அரசு எதிர்ப்பு செய்தியையும் வெளியிடக்கூடாதுன்னு கடுமையான கட்டுப்பாடு விதிச்சுட்டாங்க அந்த கட்டுப்பாட்டை அமல்படுத்துகிற அதிகாரியாக கிரஷ் கண்ணன் ஒருத்தர் போட்டிருந்தாங்க அவர் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ என்ற மத்திய அரசனுடைய தகவல் தொடர்பு பொறுப்பில் இருந்தார் அவர் உடனே ஃபோன் பண்ணுவார் நாளைக்கு யார் யார் அரசுங்கிற செய்தி நீங்கள் போடக்கூடாது ஃபோனில் சொல்லிவிடுவார் சரி சார் நாங்கள் போட மாட்டோம் இந்த முரசொலி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி இந்த மாதிரி அரசாங்க நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலையில் இருந்தவங்க எல்லாருமே மிக பெரிய பாதிப்பை எதிர்பார்த்தாங்க உதாரணமாக அவங்க பேஜெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஜை அப்படியே எடுத்துகிட்டு போய் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும் அவர் சாவகாசமாக அதை படித்து பார்த்துட்டு எந்த செய்தி போடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரோ அதை அடிச்சிடுவார் அந்த செய்தியை எடுத்துட்டு வேற ஒரு செய்தியை போட்டு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது அப்போதைய விதி இதில் என்ன சில சிரமங்கள்னால் அப்போல்லாம் சில பத்திரிகைகளில் பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படியே பிளாக்காக வரும் எதுவுமே இருக்காது என்ன விஷயன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க தணிக்கை பண்ணி ஒடே முக்கால் மணி கையில் கொடுப்பாங்க அப்போ அது எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வர்றது ரெண்டு மணி ஆகிடும் ரெண்டு மணிக்குள்ளே அடித்து முடிக்கிறேன்னா அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துகிட்டு வெளியூர்களுக்குலாம் கொண்டு போய் கொடுக்குறது சிரமமாக போயிடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதிக்கான வேற பேப்பரை செய்தியை போட்டு நிரப்பி அனுப்புறதுக்கு நேரம் இல்லாத அப்படியே அனுப்பிடுவாங்க ஆக படிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பகுதியில் ஏதேனும் ஒரு செய்தி இருந்திருக்கிறது அது அரசாங்கம் எதிராக இருந்திருக்கலாம் சென்சார் காரணமாக அதை போயிடுச்சுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போல்லாம் இப்போ என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வினாடியே இப்போ மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள் இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ இல்லை அவசர நிலை காலத்தினுடைய அடிப்படையான கூறு என்னன்னு சொன்னால் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது யாரும் என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது என்று நீதிமன்றத்திற்கு யாரும் போக முடியாது அப்போ அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு காலத்தில் வெறும் அச்சு ஊடகங்கள் வழியாக மக்கள் தகவல் பரிமாற்றம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பத்திரிகைகளுக்கு தணிக்கை முறை என்ற ஒரு முறையை வந்து அன்றைக்கு மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியது இந்த தணிக்கை முறை அவசர நிலை அமல்படுத்தியதற்கு பிறகு மத்திய அரசு அறிவித்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் வந்து திராவிட கலைஞருடைய முதலமைச்சருடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்போ ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வரை வந்து தமிழ்நாட்டில் வந்து அவசர நிலையினுடைய பாதிப்புகள் வந்து தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முழுமையான ஒரு ஜனநாயக போக்கு தான் தமிழ்நாட்டில் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அவசர நிலையில் வந்து கைதாகுவோம் என்று பயந்த பல முக்கிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்புக்காக அடைக்கலம் புகுந்த நிலை வந்து அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்போ இந்தியா முழுதும் இரண்டே இரண்டு மாநிலங்கள் தான் இந்த அவசர நிலைக்கு எதிர்ப்பாக இருந்த மாநிலங்கள் ஒன்று குஜராத்தில் வந்து பட்டேல் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு குஜராத்து ஒன்று தமிழ்நாடு அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க இந்தியாவிலேயே இந்த குஜராத்தும் தமிழ்நாடும் தான் இரண்டு தீவாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று அவங்க வந்து குறிவைத்து பேசினாங்க அப்போ தமிழ்நாடு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து முடிவதற்கு அதனுடைய ஆயுட்காலம் முடிவதற்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு அவசர அவசரமாக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதற்கு பிறகு வந்து பத்திரிகைகளுக்கான தணிக்கை முறைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்கே இருக்கின்றவரை பத்திரிகை தணிக்கை என்பது பெயரளவுக்கு தான் இருந்தது பத்திரிகைகளுக்கு எந்த கெடுபடிகளும் இல்லாது ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு பிறகு பத்திரிக்கை தணிக்கை என்பது சாஸ்திரி பவன் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசனுடைய தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற ஒரு அலுவலகத்திற்கு அங்கே ஒரு அலுவலகம் போடப்பட்டு அங்கே மாற்றப்பட்டது அந்த பத்திரிகை துறைக்கு வந்து தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டவர்கள்லாம் யாருன்னு சொன்னேன்னா பெரும்பாலும் காஞ்சி மடத்தினுடைய சீடர்களாக இருக்கிறவர்கள் சமூகத்தில் வந்து உயர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற தன்னுடைய உயர்சாதி மனப்பான்மை உள்ளவர்கள் இவர்கள்தான் வந்து அந்த வேலையை வந்து நியமித்தாங்க குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற விடுதலை பத்திரிகையில் அப்போ நான் விடுதலையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வந்து பத்திரிகையை முடித்துக்கொண்டு அவர்கிட்ட எடுத்துக்கொண்டு போகணும் எங்கள் விடுதலைக்கு வந்து யார் பொறுப்பாக நியமித்தாங்கன்னு சொன்னால் சௌமி நாராயணன் என்று சொல்லப்படுகின்ற அகில இந்திய வானொலியினுடைய இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்ற காஞ்சி சங்கராச்சாரியனுடைய பிரதான சீடர் அவர்கிட்ட தான் விடுதலை பத்திரிகையினுடைய தணிக்கை பொறுப்பை கொடுத்தாங்க அவர் பாப்பாட பத்திரிகையில் படித்து நாங்கள் அச்சுக்கு போக நேரத்தில் இந்த செய்தியை போடக்கூடாது இந்த செய்தியை போடக்கூடாது அதாவது எந்த செய்தியை போடலாம் எந்த செய்தியை போடக்கூடாதுன்னு ஒரு நெறிமுறைகள் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுடைய விருப்ப விருப்பின் அடிப்படையில் எந்த செய்தியையும் வெட்டலாம் எந்த செய்தியும் அனுமதிக்கலாம் அவங்க அப்போ அனுமதித்த செய்தி என்னென்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய இருபது அம்ச திட்டத்தை பாராட்டி எழுதணும் இல்லை சஞ்சயா காந்தியோருடைய அஞ்சு அம்ச திட்டத்தை பாராட்டி எழுதணும் இதை தவிர வேறு எந்த செய்திகளும் போடாத அரசுக்கு எதிரான செய்தியை போடக்கூடாது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற ஏக்க சார்பான செய்திகளையும் போடக்கூடாது என்கின்ற அளவிற்கு அங்கே ஆரம்பத்தில் கடுபிடிகள் இருந்தது அப்போ அவங்க வந்து எந்தெந்த செய்திகள் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடங்கள்லாம் வந்து அப்படியே பிளாங்கா விட்டு தான் ஆரம்பத்தில் ஒரு ஐந்தாறு நாட்கள் அந்த இடம் காலியாக இருக்கும் இங்கே பத்திரிகை அச்சரித்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை இருந்தாலும் மரசொலி பத்திரிக்கையாக இருந்தாலும் தீக்கதிர் பத்திரிகை மூன்று பத்திரிகை தான் இப்போ கடுமையான நெருக்கடிக்கு உள்ளானுச்சு அப்போ அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு பிளாங்காக நாங்கள் விட்டுருப்போம் ஆகி வரப்போ அப்போ பார்க்குறவங்க என்ன தெரியும்னா இந்த இடத்துல வந்து சென்சார் வந்து வெட்டியிருக்காங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்படி பிளாங்காக எதுவுமே விடக்கூடாது நீங்கள் எதாவது போட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பிளாங்காக இடத்துல நாங்கள் திரும்ப ஃபில்லப் பண்ண வேண்டிய இருந்துச்சு இது அளவுக்கு மிக மோசமாக போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா திராவிடர் கழகம் பெரியார் இயக்கம் நடத்துகிற ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் வந்து தந்தை பெரியார் அப்படின்னு நம்ம நாங்கள் போட்டோம்னு சொன்னால் பெரியாருக்கு முன்னாடி தந்தைங்கிறது போடாத அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இந்த சௌமிநாராயணன் எடிட் பண்ணுவார் ஏன்னா நானே எடுத்துக்கிட்டு அந்த சப் சாசிமானது போயிருக்கேன் அப்போ சங்கராச்சாரியை பற்றி ஒரு ஜெஸ் செய்தி போடுறோன்னு சொன்னால் ஸ்ரீயில் ஸ்ரீ சங்கராச்சாரிகள்னு போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்ஷன் போடுவார் பெரியார் இயக்க பத்திரிகை அந்த பேரை போட்டு தான் போடணும் இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஆக தலையங்களை தான் எழுதுனா சொல்லலாம் அரசா அரசை விமர்சித்து திட்டங்களை விமர்சித்து எந்த தலையங்கள் எழுதினாலும் உடனே வந்து அது போடக்கூடாதுன்னு சொல்லி அதை அதை எடிட் பண்ணி நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு பன்னெண்டு மணிக்கு அவங்க போய் அந்த அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் பத்திரிக்கைங்கிறது வரும் நான் சினிமாவில் தான் சென்சார் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் தவிர பத்திரிகைகளுக்கு தணிக்கை என்று நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்போது குறிப்பாக எதிர்க்கட்சி பத்திரிகைகளுக்கு முரசொலி விடுதலை போன்ற பத்திரிகைகளில் செய்தி வெளிவருவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இந்த சென்சார் கொண்டு வரப்பட்டது லால் இவர் சாஸ்திரி பவனில் உள்ள பத்திரிகை தணிக்கை அலுவலகத்திற்கு சென்றால் அந்த பத்திரிகையை பார்த்துவிட்டு அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கு மாலை பத்திரிகையாக இருந்தால் ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு அனுமதி கொடுப்பார்கள் அதற்கு பிறகு பத்திரிக்கை அச்சடித்து விநியோகம் செய்ய வேண்டும் விற்பனையாகாது விற்பனை பாதிக்கப்படும் அந்த பத்திரிகை தணிக்கை என்பது சில பத்திரிகைகள் அழிவதற்கு காரணமாகவே அமைந்துவிட்டது விட்டது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பிரதிகள் விற்ற அலைவோசை பத்திரிகை ஒவ்வொரு நாளாக குறைந்த அப்போது நான் அலைவோசையில் பணியாற்றி கொண்டிருந்தால் இந்த விவரம் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை குறைந்து கடைசியில் மூடுகிற நிலைமையே வந்தது அந்த பத்திரிக்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபோது அதை நடத்திய முன்னாள் மேயர் வேலூர் நாராயணன் கா அப்போது காங்கிரஸ் இருந்த இவி கே சம்பத்திடம் அந்த பத்திரிகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவரிடத்திலே ஒப்படைத்தார் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை பத்திரிகை தணிக்கையில் இருந்து எந்த செய்தியும் குறிப்பாக கலைஞருடைய நடவடிக்கைகள் குறித்து எதுவுமே பத்திரிகையில் வரக்கூடாது அப்படித்தான் ஒரு ஏற்பாடு அவசர நேரங்களில் வந்து ஒவ்வொரு நாளும் மாலை பத்திரிகைலாம் மதியம் ஒரு மணிக்குள்ள இரவு பத்திரிக்கை மா காலை பத்திரிக்கைலாம் இரவு ஒரு மணி கொடுக்கும் வரைக்கும் பிஐபியில் போய் அவங்க என்னென்ன போட போகிறாங்கிறத காமிக்கணும் காமிச்சப்பறம் அவங்க வந்து அடிச்சுடுவாங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் அப் பார்த்திக்கிறாக்க ஒரு தொண்ணூறு சதவீத செய்திகள் அழிக்கப்பட்டுவிடும் அந்த காலத்தில் முறை சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பார்த்திக்கிறாக்க நிறைய நிறைய பிளாங்காகவே வரும் கேட்டனாக்கா அதெல்லாம் அரசு தணிக்கை அதிகாரியாக இருந்தார் அவரால் அழிக்கப்பட்டது போ போடக்கூடாது என்று ஒரு பெரிய அதாவது சாதாரணமாக ஒரு போலீஸ் செய்தியை கூட ஓடுவது இருக்கு அனுபவிப்பு எடுக்கப்பட்ட ஒரு செய்தியை பிரசுரிக்கிறதுல இவ்வளவு சிரமமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த தணிக்கை இடம்பெற்றிருக்கு ஏன் பத்திரிகையோட டைட்டிலில் ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் இவங்க ரொம்ப பெரிய அடக்குமுறைய கையாண்டு இருக்காங்க ஒரு செய்தியை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறத கடைசி நிமிஷத்துல தெரிவிச்சது ரொம்பவே பத்திரிகைகள் மீது ஏற்பட்ட தாக்குதலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த பத்திரிகைகள் அரசை விமர்சித்து எழுதுறத ஒருபோதும் குறைச்சிக்கல அதுக்கு அவங்க மாற்று வழியை தேர்ந்தெடுத்தாங்க எந்த விஷயங்கள்லாம் வெளியிட்டால் நீங்கள் சென்சார்லேருந்து தங்களை தவிர்த்துக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பார்த்து அதில் குறிப்பாக செய்திகளை வெளியிட்டு மக்களுக்கு அந்த விஷயங்களை தெரிவுபடுத்தினாங்க இதில் முக்கியமாக எதை சொல்லுவாங்கன்னா கலைஞரோட ஆளுமையும் சாதுரிய தனத்தையும் சொல்லுவாங்க முரசொழில மிசால கைதானவங்க பட்டியல வெளியிட்டாதானே நீங்க வந்து அதை தணிக்கை செய்வீங்க அப்ப நடந்த அண்ணா நினைவு கூட்டத்துக்கு அண்ணா நினைவு மண்டபத்துக்கு மாலை அணிவிக்க வராதவர்கள் பட்டியல் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாரு அதுல மிசால கைதான எல்லாரையும் பெயரையும் பட்டியல்றாரு வெளியிலிருந்து பத்திரிகையை படிக்கக்கூடிய ஒருத்தர் ஓ இவங்கெல்லாம் வரலன்னா இவங்க மிசால கைது செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் ரொம்பவே சாதுரியமா செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பத்திரிகைகள் என்னென்ன விதமான உத்திகளை கையாண்டன மிசா சமயத்தில் பத்திரிகைகள் சந்திச்ச சவாலான சூழல் அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச மாற்று வழிகள் இந்த மிசா கொடுமைகளை மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்குறதுல சவால்கள் எல்லாத்தையும் அப்போ களத்தில் இருந்த நிறுவர்கள் வாயிலாகவே கேட்கலாம் பல பேர் அரெஸ்ட் பண்ணி மிசாலே உள்ள வச்சுட்டாங்க யார் அரெஸ்ட் பண்ணாங்க பத்திரிகையில் செய்தில்லை ஒரு தகவலும் வெளியே பரவாயில்ல இப்போ கலைஞர் என்ன பண்ணார் நேற்று நடந்த அண்ணா நினைவிடத்திற்கான அஞ்சலி கூட்டத்துக்கு வர இல்லாத ஒரு பட்டியல்னு ஒன்று போட்டார் அது ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் தானேன்ட்டு சென்சாரில் விட்டுட்டாங்க ஆனால் படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ ஓ இவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டாங்க தான் வர முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அது அந்த மாதிரியானது இது துக்ளக்கு வந்து மிக சாமர்த்தியமான ஒரு வேலையை செஞ்சாங்க என்னென்னா அப்போ ஷோ ரொம்ப பரபரப்பாக இருந்தார் அவர் ஜனதா கட்சியினுடைய ஆதரவு உணர்வோடு இருந்தவர் அதாவது அப்போ ஜனதா உருவாகலை எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து பீகாரில் உருவாக்கின முழுப்புரட்சி இயக்கத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவு அவர் தெரிவிச்சுட்டு இருந்த காலகட்டம் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்துட்டு இருந்த நிலைப்பாடுவோடு அவர் இருந்தார் அதனால் துக்ளக்கும் கடுமையான ஒரு ப்ரெஸ் சென்சார்ஷிப்பை சந்திக்க வேண்டியிருந்துச்சு அவர் என்ன பண்ணார்னா நேராக அதிகாரிகிட்ட போனார் எதுக்குங்க சென்சார்ஷிப் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சார் அரசியலுக்கு சென்சார்ஷிப் சமூக நிலைப்பாடு உள்ள எதிர்ப்பு கருத்துக்களுக்கு சென்சார்ஷிப் எதுக்கு இல்லை சினிமாவுக்கு இல்லை சார் தெய்வீக செய்திகளுக்கு இல்லை சார் இது ரெண்டுக்கும் இல்லை இல்லையா இல்லை அப்போ நான் சினிமா செய்தி போட்டால் நீங்கள் தடுக்க மாட்டீங்களேன் தடுக்க மாட்டோம் நேராக வந்தார் சர்வாதிகாரின்னு ஒரு படம் எப்போவோ வந்தது எம்ஜிஆரை கொண்டு அந்த படத்தினுடைய ஸ்டில்லை கொண்டு வந்து வச்சார் சர்வாதிக பாடத்திற்கு பத்திரிகை விமர்சனம்னு சொல்லி எழுத ஆரம்பித்தார் அதில் எழுதி எப்படி எழுதுறாருனா அந்த கதாபாத்திரத்தில் இந்திரன் என்று ஒரு கதாபாத்திரம் வருது அந்த கதாபாத்திரத்தினுடைய கொடுமையை பார்க்க பார்க்க அந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற மக்கள் கொதித்தெழுந்து கொண்டே இருந்தார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்திரனை பார்த்து மக்களே கேட்டாங்க இந்திரனை பார்த்து கேட்குறாங்க இந்திரா நீ செய்கிறது சரியா அப்படின்னு கேட்டாங்க இன்னும் அந்த விமர்சனத்தை எழுதிக்கிட்டே வந்து அவர் இந்திரா காந்தியை எதிர்த்து அந்த கொடுமை உணர்வுகளை சுட்டி காட்டுவது போல குத்தி காட்டுவது போல பேசுகிற தகவலை அவர் வந்து பதிவு பண்ணிடுறாரு அது சினிமா விமர்சனம்னு நினச்சி சென்சர்ஸ் விட்டுறாங்க வெளியே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட பிறகு தான் இந்த தகவல் வெளியே வருது அப்போ எந்த பொதுக்கூட்டங்களுக்கும் இங்கே அனுமதி கிடையாது இப்போ குறிப்பாசல்வன் சொன்னால் பெரியார் திடலில் பெரியாருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது அதுக்கு மனிதமையார் பேசுகிறதா இருந்துச்சு பெரியார் தரவுக்குள்ளே பெரியார் பிறந்தாள் நடக்கிற பொதுக்கூட்டத்திற்கே காவல்துறை அனுமதி மறுத்து மணிமேரையும் புலவர் எமையவரம்மன் பெரியாருடைய செயலாளராக இருந்தவரையும் கைது செய்து சிறையில் கொண்டு போய் அவங்க வச்சாங்க இப்போ இவ்வளோ ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பாகத்தான் வந்து அந்த ஓராண்டு காலம் போன நிறுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு தெரியும் கலைஞர் வந்து அந்த முரசொலி பத்திரிகையில் ஏகப்பட்ட க பண்ணார் ஒரு கடிதத்தில் முரசலியில் கலைஞர் என்ன ஆயுனார்னா என்னுடைய குடும்பத்தை விட அண்ணா வந்து குடும்ப என் குடும்ப உறுப்பினர்களோடு அண்ணாவை நான் பெரிதும் நேசிக்கிறேன் என்று சொன்ன ஒரு வரியை வந்து போடக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்க வந்து எடுத்தாங்க அதில் தான் கலைஞருக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணார்னா அவர் இரவு முழுது உட்காந்து ஒரு அறிக்கை ஒன்று தயாரித்து ஒரு துண்டறிக்கை தயாரித்து ஒரு காரில் வந்து இறங்கி ஆயிரம் விளக்கில் வந்து இறங்கி அவர் த அந்த தொண்டறிக்கை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காரு இவர் துண்டறிக்கை கொடுக்க கொடுக்க தோழர்கள்லாம் பிரிண்டி கூட்டமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க போனதுக்கப்புறம் அண்ணா சிலை இப்போ இருக்கிற சிலை வழியும் ஊர்வலமாக வராங்க உடனே காவல்துறை வந்து கைது செஞ்சு வில்ல பிடிச்சி அவங்கள போட்டு அப்புறம் மாலையில் வந்து அவங்க கைது செய்கிறாங்க அப்படி ஒரு எதிர்ப்பியக்க நடத்தக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் நான் பல நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கிறேன் அது குறிப்பாக வந்து காமராஜர் வந்து இப்போ ஸ்தாபன காங்கிரஸ் அவர் பிரிஞ்சு இருந்த ஒரு வெளியில் அவர் இப்போ கலைஞர் சொன்னாங்க காமராஜரை கூட கைது செய்வதற்கு ஒரு உத்தரவு வந்துச்சு ஆனால் கலைஞர் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு செய்தி உண்டு ஆனால் கலைஞர் போய் காமராஜரை போய் பார்க்கறாரு நாவலரோட போய் கலைஞர் காமராஜரை பார்க்குறப்ப கல காமராஜர் எல்லாமே போயிடுச்சு நாட்டுக்கு ஆபத்து இருந்துச்சுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு காமராஜர் அழுக அழுகுறாரு அப்போ நான் வேணால் செய்யட்டும் நீங்கள் வந்து இது இதை எதிர்த்து வந்து ஒரு பெரிய போராட்ட இயக்கத்தை மக்கள் இயக்கத்தை நீங்கள் தொடக்குங்க உங்களுக்கு பண்ணி நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு நாங்கள்லாம் சொன்னோம் கலைஞர் வந்து அவருடைய சுயசையில் பதிவு பண்ணியிருக்கிறார் நாங்கள்லாம் வரோம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னப்ப அவர் காமராஜர் சொல்கிறார் இல்லை ஓரளவுக்கு ஜனநாயகம் இருக்கிற இடமா இங்கே தான் இருக்குது நீங்கள் வந்து ஆட்சி விட்டு வளர்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் அவரை சந்தித்த அடுத்த இரண்டாவது நாளில் தான் கடற்கரையில் பல லட்சம் மக்களை கூட்டி இந்த அவசர நிலைக்கு எதிர்ப்பான ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இந்த அவசரத்துக்கு எதிர்ப்பாக அத்தனை மக்களையும் எழுந்து நிற்க சொல்லி ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடறாங்க திமுக கலைஞர் சொல்லி அந்த அந்த கடற்கரை கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன் எழுந்து நின்று இது மாதிரி ஊடகங்கள் கைது செய்யப்பட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை பண்ணணும் ஊடகங்கள் மீதான இந்த தணிக்கை முறையை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எழுந்து நின்று கடற்கரையில் உறுதி எடுத்த மாதிரியான ஒரு நிகழ்வு அன்னைக்கு நடந்தது இன்று போலியா சில விஷயங்கள் கட்டமைக்கப்படுது அதில் முக்கியமான விஷயம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த நிருபர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படும் போதோ விசாரணைக்கு போகிட்டு வரும்போதோ இஸ்மாயில் கமிஷன் அறிக்கைக்கு இவர்கள் சான்றுகளை அளித்த போதோ பார்த்தவங்க நேரடி சாட்சிகளாகவே இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி நிலை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அன்னைக்கு அவர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாருங்கிறத நாங்கள் நேரடியாக பார்த்தவங்க ஆனால் தணிக்கைனால் அதை நாங்கள் பதிவு செய்ய முடியாமல் போச்சே தவிர அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது ஒரு வேலை சிறர் மறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரலாறே தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க எமர்ஜென்சி காலத்தில் மு ஸ்டாலின் வந்து கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அதெல்லாம் கரெக்டு ஆனால் அந்த செய்திகளை போடுறதுக்கு எங்களுக்கு சென்சார்ஷிப்பு அனுமதி கொடுக்கல அதனால் நாங்கள் அதெல்லாம் போடலை அதை போடணும்னு நினைச்ச சில பத்திரிகைகள் போட்டாங்க அது சென்சார்ஷிப்பில் அந்த கண்டன்கிற அதிகாரி அதை எடுத்துட்டார் அதனால் அதை போட முடியல ஆக பத்திரிகைகளில் இந்த செய்தியெல்லாம் இடம்பெறலைங்கிறது உண்மை தான் பட் அதில் என்ன யார் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலில் இருக்கிற ரிஜிஸ்டர் புக்கில் பதிவாகத்தானே செய்யும் அந்த காலகட்டத்தில் ரிஜிஸ்டர் புக்கில் யார் யார்லாம் ஜெயிலுக்கு வந்து அடைபட்டாங்கிற லிஸ்ட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போட்டாலே எல்லா விஷயமும் அப்பட்டமாக தெரிஞ்சிட போகுது தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போட்டாங்க அதுதான் மூமு இஸ்மாயில் கமிஷன் அப்போ வந்து முமு இஸ்மாயில் ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தார் அவரை வச்சு தான் மோமு இஸ்மாயில் கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷனை போட்டவுடனே அந்த கமிஷனுடைய நடவடிக்கையை தினம் தினம் பார்த்து செய்தி எழுதிய அந்த காலத்தையே செய்தியாளர்களை அடியனும் ஒருத்தன் அப்போ தினமலருக்காக நான் செய்தி எழுத போயிருந்தேன் அப்போது அந்த எமர்ஜென்சி காலத்தில் மிஸாவில் ஜெயிலில் இருந்த ஒவ்வொரு கதியாக கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க விசாரணை நடத்துகிறாங்க அந்த கைதிகளுக்கு உடலில் ஏற்பட்ட உபாதிகளுக்கு சிகிச்சை கொடுத்த எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்போது ஜெயில் அதிகாரியாக இருந்த வித்யாசாகரங்கள் அதிகாரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க நீண்ட விவாதத்திலும் போது அந்த விசாரணையின் போது அவர் முக ஸ்டாலின் அவர்களோட வந்தாங்க அவர் கூட விசாரித்தாங்க எனக்கு நல்ல மனதில் பசுமையான நினைவு இருக்குது இப்போ நான் நியூஸ் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ முமு இஸ்மாயில் தன்னுடைய நீதிபதிக்குரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சாட்சி குண்டு நிற்கிறாரு அவர் நிறைய கேள்விகள் கேட்குறா பதில் சொல்கிறாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் வந்து ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் கூட தமிழ்லேயே பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் நீதிபதிகள்கிட்ட கேட்குறாரு என்ன நீங்கள் நாங்கள் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னே கேட்டாங்க அவர் வந்து ஒரு மாதிரி மௌனம் சாதித்தார் அப்புறம் நாங்கள் கேட்டோம் அவர் என்ன சொன்னார்னா தமிழுக்காக தலை தண்டவாளத்தில் தலை கொடுத்த தலைவனுடைய தனையன் நான் நான் தமிழில் பேசாமல் வேறு எந்த மொழியில் பேசுவேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுகளில் இன்னும் ஒருங்க ஆரம்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போது அவருக்கு உடம்புல என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டதுங்கிறத உடல் அங்கங்களில் இருக்கிற காயங்கள் ஒரு காட்டுறதை நான் பார்த்தேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து வலிமையான ஒரு கொள்கையாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பலவீனப்படுத்த முடியாத நிலையில் ஸ்டாலின் என்ற ஒரு தனி மனிதரை வந்து சிதைத்து அவருடைய பிம்பத்தை உடைத்து அவரை வந்து ஒரு பலவீனப்படுத்துவதன் மூலம் அந்த தலைமையை பலவீனப்படுத்துவதன் மூலம் நம்ம கால்நடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடப்பதாகத்தான் இப்போ நன்மையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அவர் மிசாவில் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் அவரை முரசொல்லி அறக்கட்டளைக்கு வந்து ப பஞ்சமி நிலத்தை வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 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 தலைமையை வந்து பலவீனப்படுத்தணும் ஏன்னா இது வந்து வெற்றியிடம் இருக்குது வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் வெற்றிடம் இல்லாமல் ஒரு கலைஞருக்கு பிறகு வந்து தமிழ்நாட்டை வந்து தலை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரே தலைமையாக கலைஞருடைய தலைமை இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து ஏன்னால் கலைஞர் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரல அவர் வந்து எழுபத்தாறு எமர்ஜென்சியிலே சிறைப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இளைஞரணி தலைவராக இருந்து மா மேயராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் பணியின் வழியாக மக்களுடைய நன்மதிப்பை பெற்று துணை முதலமைச்சராக இருந்து ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியின்கிற அடுத்த வளர்ந்து வந்திருக்கிற ஒரு தலைவர் அவரளவிற்கு இன்றைக்கு மற்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கேட்டால் யாரும் அவர்கிட்ட அவருடைய சர்வீஸ் வளர்ச்சிக்கு வந்து யாரும் நிற்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லை அப்போ இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அரசியலில் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் ஒருத்தர் தான் இருக்கிறார் வேறு யாரும் இருக்கார் எனக்கு தெரியல அவர் வீசா சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார் ஏனென்றால் மத்திய சிறையில் மீசா கைதிகளை தனியாகவும் மற்ற கைதிகளை தனியாகவும் தான் அழைத்து வைத்திருந்தார்கள் இவர் மீசா கைதி இவரை வந்து அழிக்க வந்த சிறைக்காவலர்கள் இவர் மீது விடும் அணியை தான் தாங்கிக் கொண்டு உயிர் மாய்த்த சிட்டி பாபு உடன்தான் இவர் இருந்திருக்கிறார் அப்படி என்றால் இவர் விசா கைதி தானே மற்ற கைதிகள் மற்ற செல்களில் வைக்கப்பட்டிருந்தார்கள் மீசா கைதிகள் செல்களில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் சமரிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையில் சாலின் மிசா கைதி என்பதும் அவர் தாக்கப்பட்டார் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எம்ஜிஆரே அதை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த கமிஷன் அறிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்போது அவரது பெயரால் நடைபெறும் ஆட்சியில் உள்ள ஒரு அமைச்சர் அது தவறு என்று சொல்வது விசித்திரமாக உள்ளது ஸ்டாலின் மிசாவில் கைதாகவில்லை என்பதற்கு தன்னிடத்தில் ஆதாரம் இருக்கும் என்று அமைச்சரோ அரசோ கருதினால் அதை தாராளமாக வெளியிடலாம் ஆட்சி அவர்களுக்கு தான் இருக்கிறது சிறைத்துறை ஆவணங்களை பார்த்தால் தெரியும் சட்டசபை நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும் அதில் வந்து இவர்களுடைய பெயர் இல்லை இவர் சிறைக்கு செல்லவில்லை என்றிருந்தால் நீங்கள் அறிக்கை அறிக்கை தர வேண்டியது இந்தியாவில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவசரங்களை இருந்தது இந்தியா முடுக்க அவசரங்களை அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்திலிருந்து தொடர்ந்து எதிர்ப்பு குரல் அதுவும் கலைஞரிடத்திலிருந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த மிசாவை எதிர்த்து எதிர்ப்பு குரல் அவர் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த நிலையில மத்திய அரசு ஒரு முடிவெடுக்குது மாநில கட்சிகளுக்கு தடை விதிக்கணும் தேசிய கட்சிகள் மட்டும்தான் இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் தான் வெளியாகுது இந்த தகவல் எடுத்த நேரத்தில் அப்போ தமிழகத்தை ஆர்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவை அவர் ஏன் எடுத்தாரு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு தேசிய கட்சிகளை மட்டும் அரசியல் களத்தில் வைத்துக்கொண்டு மாநில கட்சிகளை தடை செய்து விடலாமா என்ற ஒரு யோசனை பரிசீலனையில் எதிர்கொள்ளப்பட்டது அது பரிசீலனையில் இருந்த நிலையிலேயே அப்போதைய அமைச்சர்கள் வெளியே பரவலாக பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன நினச்சிட்டாங்க ஓ மாநில கட்சிகள் எல்லாத்தையுமே தடை செஞ்சுட்டு தேசிய கட்சிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்திய அரசியல் போக போகுது அப்படிங்கிற முடிவுக்கு எம்ஜிஆர் வந்துட்டார் அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக தடை செய்யப்படக்கூடும் அப்படி இருக்கும்போது நாமளும் மாநில கட்சி தானே நம்ம அதிமுக தடை பண்ணிட்டால் என்ன பண்ணுறதுன்னு அவசரம் அவசரமாக அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரளவுக்கு தன்னுடைய கட்சியை அகில இந்திய கட்சியாக மாற்றி அவசரம் அவசரமாக பெங்களூர்லேயும் மாம்பேலையும் மற்ற சிறு சிறு மாநகரங்கள்லையும் தன்னுடைய கட்சிகளின் கிளைகளை தொடங்கி அங்கேயும் கட்சி இருக்கிற மாதிரி காட்டி தன்னுடைய கட்சி ஒரு அகில இந்திய கட்சி என்ற ஒரு இமேஜை உண்டாக்கி கொடுத்துட்டு போனார் ஜனநாயகத்தோட நான்காவது தூண்தான் ஊடகம் அதை மக்கள் இன்றளவும் பெரிய அளவில் நம்புகிறாங்க யார் ஒருத்தருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுல பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க ஊடகங்களும் இந்த ஊடக அறத்தோடு தான் செயல்படுது அப்படின்னு நம்புவோம் சிலர் வரலாறு தெரியாமலோ இல்லை வரலாறு திரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயோ சில விஷயங்களை செய்யலாம் ஆனால் வரலாறு அப்படிங்கிறது மாறாது திமுக தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நீதிபதி சொல்றாரு சிறைத்துறை ஆவணங்கள் சொல்லுது இன்னும் சில விசாரணை கமிஷனோட அறிக்கைகள் சொல்லுது இப்போது இருந்த நிருபர்களே சொல்றாங்க இந்த வரலாறு அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒன்று இந்த வரலாறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மிசா சட்டத்தின் கீழே கைதான ஒரு இளைஞனை இந்தியாவோட மூன்றாவது பெரிய கட்சியோட தலைவனாக்கியிருக்கு இந்த வரலாறு தான் இந்தியா முழுவதும் பரவி கிடந்த பாசிசத்துக்கு எதிரான குரலை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனை உருவாக்கியிருக்கு வரலாறு என்னைக்குமே வரலாறு தான் வரலாறு தெரியாதவர்கள் வரலாறை படிக்க ஆரம்பிங்க